அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இந்த ரெசிபி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஹெல்த்தியான டேட்ஸ் கேக் தாங்க பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறான்னு பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் முட்டை 2 சேர்த்துக்கோங்க, ஆயில் 1/4 கப், ரீஃபண்ட் ஆயில், ப்ரௌன் சுகர் இல்லைன்னா ஒயிட் சுகர் 1/2 கப் சேர்த்துக்கோங்க, வெனிலா எக்ஸ்ட்ராக்கு 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஓவன் இல்லாமல் நம்ம பேனில் தாங்க பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. இப்போ 1/2 கப் பேரிச்சம்பழம் சீடை எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நைஸாக அரைச்சிடலாம். இதில் நம்ம சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா, டேட்ஸும் ப்ரௌன் சுகர் தாங்க. நீங்கள் மைதா வேணாம்னு நினச்சிங்கன்னா கோதுமை மாவு கூட சேர்த்துக்கிடலாம், நல்லாயிருக்கும். ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸ் சேர்க்க போகிறோம். மைதா 1 கப், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், சால்ட் 1/8 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா சளிச்சிடலாம். மில்க் 1/2 கப் எடுத்திருக்கேன், அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பேச்சுலா வச்சு இந்த மாதிரி மெல்லமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிச்சம் இருக்கிற மைதாவையும் இப்போ சளிச்சிடலாம். எக்ஸ்ட்ரா உள்ள பாலையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன கட்டிகள் இல்லாமல் டோ வந்து நமக்கு நல்லா க்ளீனாக இருக்கணும், அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு பேட்டர் தயாராகிடுச்சு. நான் 5 இன்ச் பேன் எடுத்திருக்கேன், அதில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மைதா சேர்த்து டஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து நமக்கு வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்க மாதிரி தான் ஒட்டாமல் வரும். இதை நம்ம செஞ்சு வச்ச பேட்டரை சேர்த்துடலாம். சேர்த்து இந்த மாதிரி தட்டிக்கோங்க. மேலே கொஞ்சமாக கேஷ்யூ நட்ஸ் சேர்த்துக்கலாம். நீ என்ன நட்ஸ் வேணால் சேர்த்துக்கலாம். ஒரு கனமான பேனில் ஸ்டாண்ட் வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஹை ஹீட்டில் சூடாகட்டும். இப்போ நம்ம செஞ்சு வச்ச பேட்டரை வச்சு மூடி வச்சிடலாம். இது குக் ஆகிறதுக்கு 40-45 நிமிஷம் ஆகும். குக் ஆயிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு டூத் பிக் வச்சு செக் பண்ணிக்கோங்க. க்ளீனாக வந்துருச்சுன்னா குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டு சுற்றிலும் கார்னரை நம்ம கத்திய வச்சு எடுத்து விட்டுருலாம். கொஞ்சம் அன்மோல்டு பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு பிளேட்டில் இப்போ அன்மோல்டு பண்ணிடலாம். பாருங்கள், நமக்கு பார்ச்மெண்ட் பேப்பர் மாதிரியே ஒட்டாமல் வந்திருக்கு. ஹெல்தியான டேட்ஸ் கேக் நமக்கு சூப்பராக தயாராகிடுச்சு. ஓவன் இல்லாமல் நம்ம பேன்லேயே தயார் பண்ணியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ கட் பண்ணிடலாம். கட் பண்ணிலேயே நமக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது கேக்கு. நட்ஸோடு சேர்த்து சாப்பிடையில இன்னும் நல்லா டேஸ்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இதுக்கு மேலே நீங்கள் கேரமல் சாஸ் ஹனி அந்த மாதிரி நீங்கள் சர்வ் பண்ணையில் நல்லாயிருக்கும். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.